தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். லதா, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனம் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் அதே போல் புதுவை காரைக்காலிலும் ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் அதே போல் புதுவை காரைக்காலிலும் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இன்றைய தினம் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தில் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 14 தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் கனமழை வந்து தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த ஒரு சூழலில் இன்றைய தினம் 6 மாவட்டங்களில் வந்து கன முதல் மிக கனமழை, அதாவது ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் புதுவை காரைக்காலிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.